ஹலோ, வெல்கம் டு பக்கோடாபாய்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோழி மார்க்கெட். கோழி மார்க்கெட்டில் எதுக்கு வந்து போனால், இது ஒரு பெட் மார்க்கெட்டு. சென்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வெறும் பெட்டுக்கு மட்டுமே எல்லா டைப்பான பெட், லைக் ஃபிஷ்ஷிலேருந்து நீங்கள் டாக் வரைக்கும், ஆடு மாடு கோழி வரைக்கும் இங்கே வாங்கலாம். இந்த மார்க்கெட் தான் நீங்கள் விசிட் பண்ணலான்னு வந்திருக்கோம். விசிட் பண்ணிட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். வாங்க, வீடியோ கொடுக்கலாம். நாய்க்குட்டி மொத்தமே வருதுலாம். அங்கே விட இங்கே தரமாக தான் இருக்கும் பொருள், நிறைய பொருளும் வரும். இங்கே பண்ண ஐட்டத்தை விட நமக்கு பெட்டு தானாக வளர்க்குறவங்க வந்து இங்கே அதிகமாக. ஆமாம், எல்லாம் வீட்டில் வளர்க்குறது தான் வந்து இங்கே வளர்க்குறது. எவ்வளோ நேரம் நான் இந்த கடை, எவ்வளோ இந்த மார்க்கெட் எவ்வளோ நேரம்? 12 மணி, 1 மணி வரைக்கும் க்ளோஸ் மொத்தம். காலைல எத்தனை மணி? காலைல வெடிக்காது, 4 மணி ஸ்டார்ட் ஆகிட்டு. காலையிலேருந்து 12:30 வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அவ்வளோ க்ளோஸ். வருவாங்க 7 மணி 8 மணி விற்றா கூட போயிடுவாங்க. யார் யார் விற்கலையோ 12 மணி வரையும் இருப்பாங்க. விற்றா எடுத்துன்னு போவாங்க, நான் வீட்டுக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான். பெட்டில் என்னென்ன பொருள் தரும்? பெட்டில் எல்லாமே நிறைய, என்ன சொல்கிறது, கோழி, ரேபிட்டு, இதோ இங்கே இருக்க டக்கு, இப்போ புதுசாக கருங்கோழி எல்லாம் நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஃபேன்சி கோழி, நாட்டுக்கோழிங்க இப்போ புதுசாகிடுச்சு. நாட்டுக்கோழி எல்லோரும் வளர்கிறது புதுசாகிடுச்சு. இப்போது நம்ம சண்டைக்கோழி வளர்க்குறோம். சண்டைக்கோழி என்ன ரேட்டு? பொருள் ஏற்ற மாதிரி தான். பட்டான்னு சொல்லுவோம், வயசு கம்மியான கோழிங்க, ஒரு 7 மாதம் 8 மாதம் 9 மாதம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுங்கெல்லாம் என்ன ஒரு 1200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போது ரேட்னா அதிகமாகிடுச்சு. 1200 ரூபாயிலேருந்து 2000 2500 ரூபா வரையும் போகுது. ஃபஸ்ட்டெல்லாம் 1500 ரூபாக்குள்ளே தான் இருக்கும் பட்டாலாம், இப்போ அதிகமாகவே போகுது. சண்டைக்கோழி வகைகள்னால் என்ன ப்ரோ, அதில் எது ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு? காஸ்ட்லியஸ்னால் ஒன்றுமே இல்லை, இதில் சண்டைக்கோழியை பொறுத்தவரை காஸ்ட்லியஸ்லாம் ஒன்றும் இல்லை. வகை இந்த ப்ரீடு வந்துட்டு காஸ்ட்லி அப்படிலாம் இல்லை. எல்லா ப்ரீடும் ஒரே இதாக சண்டை, அதுங்க எப்படி சண்டை போடுது, அதோடய பிளட் லைனு, அதை பார்த்துட்டு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது, அவ்வளோதான். வந்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் வந்தீங்கன்னா எத்தனை கோழி முடிக்கணும்? நம்ம வந்து எடுத்து சண்டை விடுறது இல்லை. இப்போது பிஸ்னஸ் பண்ணுறோம், எடுத்துகிட்டு மேற்கொண்டு ஒரு 500 ரூபா 1000 ரூபா வந்தால் கொடுக்குறது. கிராஸ் அந்த மாதிரியும் வருதா இல்லை வளர்ப்பு மட்டும்தான்? இங்கே எல்லாமே வருது, எல்லாமே வருது இங்கே. ஏன்னா நிறைய பேர் பண்ண கோழி இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. கம்மி ரேட்டில் எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா கோழியும் பார்க்கலாம் இங்கே, பண்ண கோழியிலேருந்து எல்லாமே கிராஸ்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். இங்கே வந்து இந்த ஏரியாவுக்கு வந்தால் இந்த பொருள் மற்ற ஏரியாவை விட சீப்பாக கிடைக்கும் அப்படின்னா அது என்ன பொருளாக இருக்கும்? இங்கே புறாலாம் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும். புறா கம்மியாக தான் இருக்கும். மற்ற ஏரியாவில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி மார்க்கெட் வேறு எங்கேயுமே இல்லை. பல்லாவத்தில் இருக்குது, இல்லை இங்கே இருக்குது. வேலூரில் பார்த்தீங்கன்னா புறாலாம் அவ்வளோ வராது. மாஸ்காஞ்சாடி மார்க்கெட் தான் புறாக்கு கொஞ்சம் நிறைய ஃபேமஸ். நிறைய பேர் புறாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிற்க கூட முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும்.
எவ்வளோ ப்ரோ அது எவ்வளோ அது 400 ரூபா இங்கே பார்த்தீங்கன்னா காக்டெயில் இருக்கு காக்டெயில் இருக்கு மலைக்கிளி அதெல்லாம் இது ஆப்பிங்கில் போடாது இது வாங்குறேன்னா வாங்கிக்கோ எவ்வளோ தெரியல பேர் இது 2600 ஃபின்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது ஃபின்சஸ் கிரே ப்ரௌன் அண்டு ஒயிட் இருக்கு இங்கே வந்தீங்கன்னா வாங்குறேன் நான் வாங்குறேங்க இது பார்த்தீங்கன்னா சைனீஸ் காடை கடைக்கோழி கலக்கலராக இருக்குது பாருங்கள் ரொம்ப குட்டி இவ்வளோ தான் சைஸு இதோட மேக்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கை விரிக்கிற அளவுக்கு தான் வந்து வளரும் அதுக்கு மேலே அந்த கோழி வளரவே வளராது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குட்டி ஜோடி 60 ரூபா தானே இது குட்டி வந்து கருங்கோழியானது ஜோடி 60 ரூபா ஜோடி 60 ரூபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட் மார்க்கெட் வந்தோம் பெட் மார்க்கெட் வந்து என்னென்ன ரேட் இருக்குது ப்ளஸ் வந்து இந்த மார்க்கெட்டோட ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ட்டு மக்கள்கிட்ட கேட்டோம் ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு டில் தென் டேக் கேர் பை பை அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் பக்கோடாபாய்ஸ் 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன் இந்த விவரம் தானா என் மூலதானா